வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் என்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் கதையும் படிப்பினையும் கணவன் மனைவிக்கு இடையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றை பார்ப்போம் வாருங்கள் கணவன் அசார் தொழுதீர்களா மனைவி இல்லை கணவன் ஏன் மனைவி பதில் வேலைகள் முடியும் போது மிகவும் களைப்பாக இருந்தது எனவே சிறிது தூங்கினேன் கணவன் நல்லது இசாவுக்கு அதான் சொல்ல முதல் தற்போது போய் அசாரை தொழுதிவிட்டு மரிஃபையும் தொழுவுங்கள் அடுத்த நாள் கணவர் அவரது வேலையில் நிமித்தம் ஒரு பயணத்தை மேற்கொண்டார் ஆனால் அன்று அவர் வழமைக்கு மாறாக தான் எந்த பிரச்சனையுமின்றி பாதுகாப்பாக சென்றடைந்தேன் என்பதனை தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டோ அல்லது ஒரு குறுந்தகவலினூடாகவோ மனைவிக்கு அறிவிக்கவில்லை மனைவி தன் கணவன் பாதுகாப்பாக சென்றடைந்தாரா என்பதை அறிந்து கொள்ள தொலைபேசியூடாக அவரை தொடர்பு கொண்டாள் ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை மீண்டும் மீண்டும் அழைப்பை ஏற்படுத்தினால் தொலைபேசி மணி ஒழிக்கிறது ஆனால் மறுமுனையிலிருந்து பதில் இல்லை அவளது மனம் தடுமாறத் தொடங்கியது இது வளமைக்கு முற்றிலும் மாறானது அவள் மீண்டும் மீண்டும் அழைப்பை ஏற்படுத்தினால் ஆனால் மறுமுனையிலிருந்து பதில் இல்லை பல நிமிடங்கள் கழித்து இறுதியாக அவன் அவளை தொடர்பு கொண்டான் அவள் அவ்வழைப்புக்கு பதற்றத்துடன் பதிலளித்தாள் மனைவி நீங்கள் பாதுகாப்பாக சென்றடைந்தீர்களா கணவன் ஆமாம் மனைவி எப்போது கணவன் கிட்டத்தட்ட நான்கு மணத்தியாலயங்களுக்கு முன்பு மனைவி கோபத்துடன் நான்கு மணத்தியாலயங்களுக்கு முன்னராக ஏன் என்னுடன் தொடர்பு கொள்ளவில்லை கணவன் வந்து சேரும்போது மிகவும் களைப்பாக இருந்தது எனவே சிறைவு சிறிது நேரம் தூங்கினேன் மனைவி என்னுடன் சிறிது கதைத்திருந்தால் உங்களுக்கு என்னவாக போகிறது நான் உங்களுக்கு தொடர்பு கொண்ட போது தொலைபேசியினுடைய மணியோசை கேட்கவில்லையா கணவன் கேட்டேன் மனைவி பின்னர் ஏன் பதிலளிக்கவில்லை நீங்கள் என் விடயத்தில் பொடுபோக்காய் இருந்துள்ளீர்கள் கணவன் ஆமாம் ஆனால் நேற்றி நீயும் இவ்வாறுதானே அதனுடைய ஓசையை கேட்டும் பொழுதுபோக்காய் இருந்தாய் அதான் அல்லாஹனுடைய அழைப்பு அவள் பதிலளிக்கவில்லை அமைதியாகத்தான் மனைவி அமைதியானாள் மனைவி சிறிது மௌனத்துக்கு பின் கண்ணீருடன் ஆம் நீங்கள் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள் அதை நினைத்துத்தான் கவலைப்படுகின்றேன் கணவன் அதற்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அதற்கு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் ஆனால் மறுபடியும் இவ்வாறு செய்யாதீர்கள் நான் விரும்புவது அல்லாவிடம் கேட்பதெல்லாம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கவனத்தில் சுவனத்தின் ஒரு மாளிகையில் ஒன்று சேர்க்க வேண்டும் அங்கு நிரந்தரமான ஒரு வாழ்வை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதே ஆன்றிலிருந்து அவள் கடமையான எந்த அமலையும் பிற்போடுவதில்லை உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒருவர் எப்போதும் அல்லாவனுடைய பாதையில் நீங்கள் முன்னோக்கி செல்ல உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பதுடன் உங்கள் பாதையில் நின்று நீங்கள் பின் நோக்கி வராது உங்களை தடுத்துக்கொண்டே இருப்பார் என்று நாங்கள் பார்த்த விடயம் என்று நாங்கள் பார்த்த விடயம் கதை படிப்பினை தொடர்பான கணவன் மனைவிக்கு இடையில் நடந்த சில சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தந்திருந்தோம் எமது இந்த சின்ன கதையில் சில பிழைகள் இருக்கலாம் மன்னித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்